நம்மளுடைய ஒரு புது முயற்சியா பூச்சி கட்டுப்பாட்டுக்கு வரப்பு அல்லது அந்த பாத்தின்னு சொல்லுவோம், அந்த பாத்தி அடிக்கும் பொழுதே என்னைக்கு மல்லாட்டை போடுறோமோ அன்னைக்கே வந்து கொண்டக்கடலையை ஊற வச்சு முளைப்பு திறன் பார்த்து ஒரு அடி இடைவெளியில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பூச்சிகளுக்கு மல்லாட்டை செடியை விட, அதாவது கடலை செடியை விட அந்த கொண்டக்கடலை செடி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பூச்சி பூரா போயிட்டு கொண்டக்கடலை செடியில் தான் உட்காரும். இது ஒரு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில் ஒரு பகுதி. அதே மாதிரி சணப்பை ஒரு 10 அடிக்கு ஒரு இடத்துல 3 அல்லது 4 சணப்பை விதையை அப்படியே குத்து குத்தாக வச்சிடணும். அதுவும் விதைக்கிறதுக்கு முன்னாலே எந்த பயிர் பண்ண போகிறோமோ, அது நெல்லாகட்டும் மல்லாட்டையாகட்டும் எல்லாகட்டும் எதுவாகட்டும், அந்த மஞ்சள் நிற பூக்கள் வந்து, இது வெறும் சும்மா அப்படியே செய்தி கிடையாதுங்க, இது ஒரு அனுபவ பகிர்வு தான். அந்த சணப்பையை வந்து அந்த பயிர் நம்ம வந்து வளர்கிறதுக்கு முன்னாலே அந்த மஞ்சள் பூ இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. ஒரு உதாரணம்னா வரப்பை வந்து அழிக்கக்கூடாது எப்பயுமே. ஒரு வரப்பை கட்டினோம்னா வரப்பை அப்படியே கட்டியிருக்கணும். அந்த வரப்பில் நம்ம நிலையாக வச்சுருந்தோம்னா வெட்ட வெட்ட அந்த சணப்பை துளுத்துக்கிட்டே இருக்கும்.